எங்க வீட்டு வாடகை பணத்தை இன்னொருத்தர் கொடுக்க வேண்டாம், நீங்க அதை வாங்க வேண்டாம். கொஞ்சம் இருங்க, நான் தரேன். இந்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் உங்களால பொறுக்க முடியலன்னா எனக்கு பதிலா இதை எங்கேயாவது இருத்து நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல இப்படி யாரையும் பார்த்ததே இல்லை. இந்த மாசம் இப்படி கொடுத்துட்டேன், அடுத்த மாசம் எப்படியோ. நான் தான் உனக்கு தேவையில்லை, என் பணம் கூடவா உனக்கு தேவையில்லை? அனாவசியமான கேள்வி, அதற்கு பதில் தான் அதை தட்டி விட்டதிலிருந்து தெரிந்திருக்குமே. சொல்வதை கேள் மங்களா. தேடும் போது நம்மை திரும்பி பார்க்காத பத்தை, தேடி வரும்போது நாம் விரும்பி வரவேற்க வேண்டும். ஏற்கனவே நான் எத்தனையோ பேரிடம் கேட்ட உபதேசம் தான் இது. மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் உன்னுடைய வேலைக்காரன் அல்ல, நீ அதன் யஜமானியும் அல்ல. கூப்பிட்டதும் ஓடி வந்து குரல் கொடுக்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கடவுள் இருக்கிறார். நீங்கள் போய் வாருங்கள். ஏ பணமே, பாட்டி பாட்டி, இத வந்துட்டேன் பேரா. பாடு, நீதான் இருக்கியா? உங்க பாட்டி கிட்ட சொல்லி நாளையில இருந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லு. இந்தா பாட்டி வராட்டி, பேத்தி கொண்டு வரலாமா? எனக்கு வேண்டியது சாப்பாடு, இதுல பாட்டி கொண்டுட்டு வந்தா என்ன, பேத்தி கொண்டுட்டு வந்தா என்ன? பாட்டி 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 பாட்டி, அவர் என்னோட பேசிட்டார் பாட்டி. யாரடி? அவர்தான். அவர் என்ன? என் பேரன். ஆமா, நான் அவருக்கு பாட்டி, எனக்கு அவர் பேரன். என்னடி ஓளாடுற, உண்மையை சொன்னா மட்டும் நீ ஒப்புக்குவியா? ஓ, அவளா ஒரு குடிய கெடுத்தது போறாதுன்னு இன்னொரு குடிய கெடுக்க பாக்குறான். அடியே, அவன் சாவாசம் உனக்கு வேண்டாம், நான் சொல்றத கேளு. நான் கேட்டாலும் என் மனசு கேட்கலையா பாட்டி? பாடு, படவங்க எல்லாம் பாடு. சாமி காசாச்சேடா. சரி, நீ இருந்த வர. சாமி, நான் தான் உன் காசு எடுத்தேன். வாங்கம்மா வாங்க, என்ன வேணும்? குழந்தை கண்ணை பசியால துடிக்கிறான், ஒரு காப்படி அரிசி வேணும். இதானே, வாங்கிட்டு போங்க. இந்தாங்க, இந்த ரெண்டெண்ணா வச்சுங்க, பாக்கி நாளைக்கு தரேன். இது எதுக்கம்மா, நீங்களே வச்சுங்க. வாங்கறதுக்கு நீங்க இருக்கீங்க, கொடுக்கறதுக்கு நம்ம ஜீவா இருக்காரு, உங்க காசு எனக்கு எதுக்கு? அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சியா? இனிமே ஏதாவது கொடுத்தா அதுக்குள்ள காசு அந்த அம்மா கிட்டே வாங்கிக்க. என்னங்க குண்டு போடுறீங்க? குண்டு போடலையா, குண்டு புள்ள, உண்மையா தான் சொல்றேன். ஆமா, சமாதான உடன்படிக்கை எல்லாம் முறிஞ்சு போச்சு, இனிமே டைரக்ட் ஆக்ஷன், அதாவது நேரடியான நடவடிக்கை, புரிஞ்சுதா? சரியா போச்சு. போ, இத முந்தியே சொல்லி தொலைச்சிருக்கப்படாது. கொட்டம் அப்படி அரிச உங்களுக்கெல்லாம் கடனை கொடுத்தா நான் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறதே. ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறதே.
இந்தாங்க மனிதனை விட உங்களுக்கு பணம் தானே ஒஸ்தி. இதை எடுத்துக்கிட்டு அரிசி போடுங்க. மனுஷால விட என்னம்மா, கடவுளை விட எனக்கு பணம் தான் ஒஸ்தி. வீட்டில இருந்த தட்டி முட்டு சாமான்கள் எல்லாம் போச்சு. எது போனாலும் அவன் நெஞ்செழுத்த மட்டும் இன்னும் போகல பிரதர். எத்தனை நாளைக்கு கொஞ்ச நஞ்ச இருக்கிற பொட்டும் பொடியும் தீந்து போனா நீங்க சுண்டி காட்ட ரூபாய்க்கு மடிய நீட்ட வேண்டியதானே? மங்களாவ உனக்கு தெரியாது, பசியோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருப்பாளே தவிர. வீடு இருந்தானே, வீட்டைத்தான் அலங்காரத்துக்கிட்ட சொல்லி எனக்காக வாங்கிக்க போறேனே. அப்படியா? மெதுவா கேக்குறீங்களே, அதுக்காகத்தான் நான் இப்ப அலங்காரத்தை காதலிக்க கூட துணிஞ்சிட்டேன். வெரி குட், அவளை பணிய வைக்க அதுதான் சரியான வழி. உடனே கவனி. கவனிக்கிறேன். முதல்ல என்ன கவனிங்க பிரதர்? இவ்வளவு தானே? மேனேஜர் வீட்டு அம்மாவா? வாங்க வாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா நானே இஸ்திரி போட்டு எடுத்து வந்திருப்பேனே. நீங்க ஏமா இந்த ஏழை வீட்டை தேடி இப்படி வரணும்? சின்னாயே, அம்மாவை நிக்க வச்சுட்டு நீ எங்கடி போயிட்ட? தாயாச்சும் போடக்கூடாது, உட்காருங்க அம்மா. சின்னாயி சின்னாயி, நீ இப்ப அசலு சிரிவா சாரேட்டா? இங்க மட்டும் ஏன் கூஜா தூக்குற ஆளா இருக்கும்? வாங்க அப்படி இந்தாங்க இதை போட்டுக்கோங்க. என்னங்க வாங்க? ஐயோ எனக்கு வெக்கம் வரைக்கும் சின்னாயி. நல்லா இருக்குது, புது கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி. வாங்க அண்ணா. எனக்கு வெக்கம் வரைக்கும். யாராவது பார்க்க போறாங்க. நல்லா பார்த்தாங்க. வாங்க அண்ணா. இது அண்ணா எங்க அப்பா வா. இது இல்ல உள்ள விட்ட அப்பளே வேண்டாம். என்னங்க இந்த கூத்துக்கு போமா? ஐயே பட்டிக்காரு, கூத்து இல்லடி இது, இது டான்ஸ் டான்ஸ். சரி வாங்க ஏதோ ஒண்ணு. டிக்கெட் சார், டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட்டுங்களா? சின்னாயி ஐயா கொடுத்தாங்களே பாஸ். எங்க அது சின்னாய்க்கு? எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல்ல போய் உட்காரு. முன்னால உட்காருங்களா? Yeah.